உலக நாயகன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நேற்று கொடுத்த மாஸ் என்ட்ரி குறித்த பேச்சுதான் சமூக வலைதளத்தினை திணறடித்து வருகிறது. நடிகர் கமல் அவர்களின் சகலகலா வல்லவன் படத்திற்கு பிறகு ஒவ்வொரு புத்தாண்டும் இளமை இதோ இதோ என்ற பாடல் இல்லாமல் நடப்பது இல்லை என்பது போல மாறிவிட்டது. அப்படி இருக்க ஆண்டவரே தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஹாப்பி நியூ இயர் பாடலை இசைக்காமல் விட்டு விடுவார்களா? கலகலாக நேற்று அந்த பாடலின் இசையுடன் தான் உள்ளே நுழைந்தார் நம்மவர் கமல் அவர்கள். பாடலொலிக்க அப்படியே என்ட்ரி கொடுத்து புது வருட வாழ்த்துக்களையும் கூறியிருந்தார். புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. இந்த முறை கொரோனா பரவலை தடுப்பதற்காக தமிழக அரசு ஆடம்பர கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்திருந்தது. இதனால் புத்தாண்டு வாழ்த்து கூற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி திணறடித்து வந்தனர். இதில் என்ன சிறப்பு என்றால், கமல் அவர்களின் ஹாப்பி நியூ இயர் பாடலை போட்டு அதிகமான ரசிகர்கள் வாழ்த்து கூறியிருந்தனர். இளையராஜா இசையமைத்த இந்த பாடல் வந்து 40 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அதைவிட சிறப்பான புத்தாண்டு பாடல் இதுவரை வெளிவரவில்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படியே 40 வருடத்தினை உலகநாயகன் கமல் அவர்கள் பிக்பாஸ் என்ட்ரியில் பின்னோக்கி கொண்டு சென்று விட்டார். அப்படி ஒரு கம்பீர நடையில் சிங்கம் போல வந்து மிரள வைத்திருந்தார். நடிப்புக்காக எதையும் செய்ய துணியும் குணம் இவரது கம்பீரத்திற்கான காரணம். இவர் போல இன்னொரு நடிகர் வர முடியாது. அப்படி வந்தாலும் இவரது சாதனைகளை நிச்சயம் தொட முடியாது. தான் எடுத்துக்கொண்ட பணியின் மீது தீரா காதலுடன் உழைக்கும் ஒரு கலைஞரை இத்தனை வருடங்களாக பார்ப்பது அதிசயம்தான். அது உலக நாயகனால் தான் முடியும். நம்மவர் ஒரு அதிசய பிறவியே.